திருச்சி மாவட்ட செய்திகள். மாணவர்களின் வாழ்க்கையை சீர்கெடுக்கும் வகையில் போதைப் பொருட்களை விற்று வந்த கும்பல் கைது. திருச்சி போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தற்போது திருச்சி மாவட்ட போதை தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி என் பாலகிருஷ்ணன் அவர்கள் நேரில் இணைகிறார். தவறான நண்பர்கள் சேர்க்கையால் உங்கள் பிள்ளைகள் மாணவ பருவத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தேவையற்ற நண்பர்களோடு பழக்கம் வைத்து தவறான வழியில் போதைப் பொருட்கள் உபயோகிக்க வாய்ப்புள்ளதால் பெற்றோர்கள் அந்த சுற்றி பக்கத்தில் இந்த மாதிரி போதைப் பொருள் எங்கேயாவது விற்பனை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போதை பொருள் தடுப்பு பிரிவுன்னு காவல்துறையில் இருக்குது. அதுக்கான ஒரு எண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு 9-6. வாங்க, ஏங்க இவ்வளவு கோவமா வரீங்க? என்னாச்சு? டீ போட்டு கொண்டு வரவா? சரி சரி, போய் கொண்டு வா. டேய், சின்னடம் பெரிய இடம்லாம் பார்க்காத, நமக்கு தேவை பணம், அவ்வளவுதான். இமா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, செலவு காசு கொடு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஏ, அப்பாவுக்கு டீ கொடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம் இரு. டேய், தொழிலில் நிதானம் தான் முக்கியம். சரி வை. என்னங்க, வர வர இவன் நடவடிக்கையே சரியில்லைங்க. எப்போ பார்த்தாலும் காசு கொடு காசு கொடுன்னு கேட்குறான். கொடுக்கலனா என்னை மிரட்டுறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஏய், இதெல்லாம் நீ என்கிட்ட கொண்டு வராத, நீயாச்சு அவனாச்சு. காலேஜ் ஃபீஸிலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் பணம் கொடுக்குறேன்ல, அப்புறம் என்ன துறைக்கு பெருசாக பேச வந்துட்ட? இதெல்லாம் நீயே பார்த்துக்க, நான் இருக்கிற டென்ஷனில். ஏமா, அவரை பற்றிலாம் கவலை இல்லை, என்ன தேவை காசு, தர முடியுமா முடியாதா? ஏ, கத்தாதடா, அவர் காதில் விழுந்துட போகுது, உள்ள வாடா, காசு தரேன். ஏய், அந்த பிரின்சிபால் இருக்கால, அவனை ஏதாவது பண்ணுடா. எப்போ பார்த்தாலும் எங்கே வர எங்கே வரன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் விடுறா, இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? ரோட்டில் போய் ஏதாச்சும் ஏய் காசு கொடுறானா கொடுத்துட போகிறான். ஏய், எங்கள் அப்பனை சும்மா இருக்கிறாரா, அந்த ஆளியனை ஏமாத்துறான்டா. அப்பனை என்கிட்ட கூட்டு வாங்கப்பில, நான் பார்த்துக்கிறேன். ஆ, எங்கடியே போனேன், நீ தானே என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன், இப்படி அம்பவனை என்னை விட்டுட்டு போயிட்டியாடே. அதான் தம்பி, எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட சொன்னால் எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு. அட போக்கி இருக்கு பிள்ள, இதுக்கு தான் உம்முள் இருந்தியா? சின்ன வயசில் நானும் தான் பசங்க கூட இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருப்பேன், நீயும் அம்மாவும் என்ன ஆள் விட்டெல்லாம் தேடினது இல்லையா? இல்லை தம்பி, அவன் இப்போல்லாம் ரொம்ப கோவப்படுறான். பார்த்து, நீ ஏதாவது அவனை கேட்டு ஏதாவது சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்கு. தினேஷ் சின்ன பையன்கா, என்ன 19 வயசு ஆகுது, இளம் வயசு, இப்படிதான் முன்ன பின்ன இருப்பான், நான் பாத்துக்கிறேன், விடு. இங்க பாருக்கா, அவனுக்கு இனிமே நீ காசு கொடுத்தினா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, சரியா?
அக்கா என்ன விஷயம் அக்கா? தம்பி, இன்னைக்கு அவன் அப்பா பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டான் தம்பி. அப்படியா? நீ கொஞ்சம் வந்து கேக்குறியா இல்ல நான் கேக்கட்டுமா தம்பி? அக்கா நீ அவசரப்படாத, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் வந்து கேக்குறேன். என்ன? சரி தம்பி, நீ வா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தேன், எங்கேயாவது வெளியே போகும்போது தான் பேசணும் தோணுமா? ஆ இல்லைங்க, வர வர அவன் நடவடிக்கையே சரியில்லைங்க. கொஞ்சம் காலேஜுக்கு போய் பிரின்ஸிபலை பார்த்து பேசிட்டு வாங்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? எல்லாம் அவன் பார்த்துக்குவான். இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நேராக காலேஜுக்கு போய் அவனை கண்டிஷன் பண்ணி வை. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அவன்கிட்ட பேசுகிறேன். எனக்கு வேணும் கொடுங்க. ஏய் கவனம் மாறுறா. சரிண்ண, ஓகேண்ண.
போதை தடுப்பு பிரிவா? இந்த புதூர் ஆத்துப்பாலம் பக்கத்துல காட்டுக்குள்ளார என் மாப்பிளையும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த கலர் கலரா சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க மேடம். போதை தலைக்கேறி கிடக்குறாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், சீக்கிரம் வாங்க மேடம். வாங்க மேடம், இங்கதான் உள்ளார கிடக்குறாங்க மேடம். இங்கதான் மேடம் உள்ளார கிடக்குறாங்க மேடம். ஓகே வாங்க சார், நீங்க எல்லாம் அந்த பக்கம் கவர் பண்ணுங்க. மேடம் பாடியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க மேடம். அந்த பையனை தூக்குங்க, எழுப்புங்க. தம்பி எந்திரிப்பா மேடம், தூக்குங்க. எந்திரி எந்திரி, ஏய் விடுப்பா, ஏய் தூக்கு சார், தூக்கு தூக்குங்க, தூக்கு தூக்குங்க. அம்மா புரியுமா, அம்மானு தெரியாது, அப்பானு தெரியாது, அக்கானு தெரியாது, எல்லாம் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டு இப்போ அழுகுறது. தூக்கிட்டு போ, கூட்டுப்போம், போவா போ. நீ வித்த போதை சாக்லேட்டுக்கு உன் பையன் அடிக்ட் ஆகி உன் மொண்டாட்டியை கொண்டிருக்கான். வா எந்திரி வா, ஆ வா, தூக்குமா எந்திரிப்பா, போ. ஏய் வா வா, ஆ கூட்டுப்போ கூட்டுப்போ, கொண்டு போ. ஏய் போப்பா சார், நீங்கள் வாங்க வாங்க.
நீ வாங்க நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே எல்லாம் ஸ்கெட்சு போட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பிளட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. அப்புறமேட்டுக்கு நீ எல்லாம் படம் போட்டுருங்க. எனக்கு பணம் தான் வேணும். அப்பெல்லாம் சொல்ல முடியாதுற, படத்தை குடுறோம். ஓ பணத்தை குடுமா, குடுக்க முடியல இல்லையா? எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்கம்மா. குடுமா, குடுன்னு சொல்றல, குடுமா. பணத்தை தர மாட்டீல, அப்ப செயினை குடு. குடு, விடுறா நீ. செயினடா, செயினை குடுறா. நீ குடுறா, குடுத்து கை விட புரியல இல்லையா? நீ செயினை குடுன்னு சொல்றல, விடு தம்பி. இல்ல தம்பி, அம்மா முக்கிய செய்தி. திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விற்ற கும்பலின் தலைவன் கைது. போதைக்கு அடிமையாகி அவரது மகன் தாயிடம் போதைப்பொருள் வாங்க கழுத்தில் இருந்த செயினை அறுத்து தாயை கொலை செய்ததால் மகன் மற்றும் நண்பர்கள் கடைக்காரர் என அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனைத்தும் ஒரே குடும்பத்தில் நடந்துள்ளதால் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் பார்வை செய்திகளுக்காக வின்சென்ட் ஏ. தனராஜ். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் வந்து என்ன விதமாக பாதிக்கப்படுவாங்கன்னு இந்த குறும்படத்திலிருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கல்லூரி மாணவர்கள் இதை வந்து பயன்படுத்தினாலும் இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பழக்கம்ன்றது இதிலிருந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதை இதில் வந்து விற்கிறவங்களும் சரி, இதில் வந்து இதை தொழிலாக ஈடுபடுறவங்களும் வந்து இதை வந்து ஒரு தவறான விஷயன்றத இந்த குறும்படம் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அது தவிர வந்து திருச்சி மாநகர காவல் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போதை பழக்கத்துக்கு யாருமே அடிமையாகக்கூடாது. இது வந்து ரொம்ப மிக ஆபத்தான ஒரு விஷயம். வாழ்க்கை முறையே வந்து தலைகீழ புரட்டி போடக்கூடிய ஒரு பழக்கம். இது வந்து அந்தந்த நபர் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே வந்து பாதித்து அவங்களோட அடுத்த ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு போயிடுது. திருச்சி மாநகர காவலில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எங்கேயாவது இந்த மாதிரி போதைப் பொருள்கள் வந்து பயன்படுத்துகிறவங்கனாலும் சரி, இல்லை விற்கிறாங்களோ, இல்லை இதை வந்து ஒரு தொழிலாக ஈடுபடுத்துகிறவங்களை உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு இம்மீடியட்டாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அங்கே ரெய்ட் பண்ணி அந்த தொழிலை செய்கிறவங்களோ இதில் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்கள நாங்கள் உடனடியாக கைது செய்து நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம். ஸோ பொதுமக்களுக்கு எங்கள் சார்பாக என்ன சொல்கிறோன்னா, தமிழகத்தை வந்து போதை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குறதுக்கு தமிழக அரசு நிறையா பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையும் இதில் வந்து ராத்திரி பகலாக வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் உங்கள் பொதுமக்களும் உத்தரவு எங்களுக்கு கொடுத்து தமிழகத்தை வந்து இந்த போதை இல்லாத ஒரு பொருளான ஒரு மாநிலமாக ஆக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.